மத்திய கிழக்கு நாடான லெபனானின் தூதரை 48 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு சவுதி அரேபியா உத்தரவிட்டுள்ளது. லெபனான் அமைச்சர் ஒருவரின் கருத்துக்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏமனின் சவுதி தலைமையிலான ராணுவ பிரச்சாரம் குறித்து லெபனான் செய்தித்துறை அமைச்சர் ஜார்ஜ் கோட்டாகி அண்மையில் ஆட்சேபனைக்குரிய வகையில் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இது தவிர லெபனானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் சவுதி அரேபிய அரசு தடை விதித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இந்த முடிவுக்கு வருந்துவதாக கருத்து தெரிவித்துள்ள லெபனான் பிரதமர் தங்கள் மீதான நடவடிக்கையை கைவிடுவார்கள் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர் இயக்கத்திற்கு எதிராக சவுதி தலைமையிலான அரபு நாடுகளின் ராணுவ கூட்டணி 7 ஆண்டுகளாக மோதலில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.